ஆர்எஸ் பாரதி ரைடுக்கு முன்பும் ரைடுக்கு பின்பும், அதாவது ஆர்எஸ் பாரதி வந்து ரைடுக்கு முன்னால் என்ன பேசியிருக்கிறது, அண்ணாமலை சொன்னபோது என் ஜாதகம் மோசமான ஜாதகம், நான் கேஸ் போட்டேன்னா என் பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்காது, நான் அண்ணாமலை வந்து சின்ன வயசு பையனாக இருக்காவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா நாங்கள்லாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அண்ணாமலையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி வந்து பேசியிருக்குது. இப்போ என்னன்னா இந்த 2024 வந்து தேர்தலில் நாங்கள் ஜெயிப்போம், இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னெல்லாம் கேட்ட ஆள் தான் ஆர்எஸ் பாரதி இந்த ரைடுக்கு முன்னாடி. இப்போ என்ன பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் இல்லாத போது இப்படி ஐடி ரைடு நடத்துவது கேவலமாக இருக்குது, ஆனால் திட்டமிட்டு தான் இந்த சோதனையை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காவல்துறைக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. ஒரு சாதாரண ஆட்கள் என்றாலே ஒரு வீடு ரைடுனா பரபரப்பாக இருக்கும். அப்போ செந்தில் பாலாஜி எவ்வளோ பெரிய ஆள், அவர் யாருங்க, உலக தலைவரா, ஜப்பான் தலைவரா, இல்லை அமெரிக்க தலைவரா தெரியல, அவரையும் அவ்வளோ பெரிய ஆளாக ஆர்எஸ் பாரதிக்கு இவர் செந்தில் பாலாஜி. அப்போ இப்போ எங்களுக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் கொடுத்துருக்காங்க, திட்டமிட்டு ஐடி அதிகாரிகளை வரவழைச்சி இப்படி ரெய்டு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எத்தனை தடவை ரெய்டு வந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம்னு ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காராம். இருந்தாலும் மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்கள், நாங்கள் பயப்படவே இல்லை, ரெய்டு நடந்தால் நடந்துட்டு போகுது, எங்ககிட்ட கையில் ஒன்றும் இல்லை, கையை விரிச்சிடலான்னு இருந்தாலும் சொல்லுவார் ஆர்எஸ் பாரதி. எல்லாம் அங்கே நடிப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள பதட்டம், அப்படியே சொல்லுவாங்களே ஈரக்கொலை கருகுதுன்னு, அந்த மாதிரி உள்ள அங்கே வந்து இருதயம் துடிக்கிற துடிப்பு பக்கத்தில் உள்ளவனுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியில் பேச்சை பாருங்களேன், எப்பா எங்கே தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்களோப்பா இந்த ஆளுங்க.